ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்ஸ் கிச்சன் தமிழ் நம்ம சேனலில் இன்னைக்கு கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து உடம்பில் ஒரு ஒரு சில இடத்துல ஒரு எல்லாருக்குமே இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கும் இது வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் இது வந்து வலி தெரியாது கொஞ்சம் அழுத்தணோன்னா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சரி பண்ணிடலாம் இந்த வீடியோ நான் எதுக்காக அப்லோட் பண்ணுறேன்னா என்னோட பொண்ணுக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் அப்போது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போது வந்து இடுப்புக்கிட்ட அருணாக்கையர் கட்டுற இடத்துல இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு கட்டி இருந்துச்சு அது அப்போது என்னென்ன தெரியாது கொழுப்பு கட்டி அப்படின்னா என்னென்னே தெரியாது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அவங்க வந்து இது கொழுப்பு கட்டி மைனர் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நான் யோசிச்சுட்டு ஸோ பார்த்துக்கலாம் ஆறு வயசு பொண்ணுக்கு இந்த வயசில் அதுவும் இடுப்புக்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணணுமா என்னன்னு என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து கூகுளில் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் வந்து மைதாவும் தேனும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல கொழுப்பு கட்டியிருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சோம்னா சரியாயிடும் பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய்க்கலான்ட்டு ட்ரை பண்ணேன் நான் வந்து இப்போ வீடியோக்காக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் நான் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரிஜினல் தேன் எனக்கு எங்கிட்ட இருந்துச்சு நான் யூஸ் பண்ணினேன் உங்களுக்கு ஒரிஜினல் தேன் கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா கடையில் கிடைக்கிறத கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம எந்த இடத்துல கட்டியிருக்கோ அந்த இடத்துலலாம் வைக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் வச்சேன் அப்போ ஸ்கூல் இருந்துச்சு ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் தான் வச்சேன் நம்ம ஒரு டெய்லியும் ஒரு ரெண்டு ரெண்டு வேலைக்கு வச்சோன்னா கூட போதும் பாருங்க இந்த இந்த மாதிரி வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒரு அஞ்சே நாள் தான் நான் செஞ்சேன் கம்ப்ளீட்டாக அந்த இருக்க இடமே தெரியாமல் போயிடுச்சு உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி கொழுப்பு கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சரியாகலைனா கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக க்யூர் ஆகும்